ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் பொட்டேட்டோ சட்னியும் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் வச்சிடலாம், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடுறதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பூண்டு கருவேப்பிலை இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும்.
பார்க்குறேங்க, நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் கொத்தமல்லி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணலாம். நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சப்பாத்தி கூட சேர்வ் பண்ணுறேன். சப்பாத்தியும் இந்த பொட்டேட்டோ சட்னியும் இப்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.